ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எதனா ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்கினா வீடியோக்கில் போலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து தோசைக்கல் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாதிரி அந்த சைடு ஓரங்களில் நிறைய அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக சேர்ந்துட்டு ஒரு மாதிரி பட்டப்பட்டியாக நமக்கு வந்து அது பிடிச்சிட்டு இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லையா இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ணியே தேவையில்லை இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இந்த மாதிரி கல் அடுப்பில் வச்சுருக்கேன் கல் வந்து லைட்டாக சூடு ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஹைலெல்லாம் வைக்க வேண்டாம் லிமிட்டாகவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த ஓரங்களை வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து கத்தியில் இப்படி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதில் பிடிச்சிட்டுருக்க அழுக்கு அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு பார்த்திங்களா நல்ல எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எந்த மாதிரியான லிக்யூடு ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து சேர்த்து க்ளீன் பண்ணியே வேண்டாம் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை டென் டேஸ் ஓ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் எந்த காரணத்துக்காகவும் நம்ம வந்து தோசைகளுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கத்தி வந்து யூஸ் பண்ணவே கூடாது நடுவில் எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி எதுவும் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை வந்து சரியாக வரவே வராது ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த ஓரங்களை மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வந்து லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை வந்து எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களோட தோசைக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு போட்டு ரெகுலராக நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி தோசைக்கள் வந்து வாஷ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அடிக்கடி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தோசை வந்து சரியாக வரவே வராது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம வந்து யோசிச்சுருப்போம் அதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குகிற பருப்பு வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் அதிகமான அளவில் உபரி கொடுக்காமையும் இருக்கும் அதுக்காக நம்ம பருப்பு ஊற வைக்கும்போது நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து அரைக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நல்லா அந்த சில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சூடாகாமல் கிரைண்டரில் நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள் உளுத்தம் பருப்பு வந்து உங்களுக்கு உபரி இல்லாத உளுத்தம் பருப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல புசு புசுன்னு உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைக்கிற இட்லி மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்ல புசு புஸ்ஸுன்னு இட்லி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க நம்ம பருப்பை மறந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஐஸ் வாட்டரோ அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டியோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலும் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் கட்டியோ ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது பருப்பு சூடாகாமல் நல்ல புசு புசுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி கிடைக்கும் நல்ல வெண்ணெய் கட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லியில் வந்து சேர்த்துட்டு இட்லி ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு இட்லி வந்து செம சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு இப்ப பார்க்கலாம் அந்த மாதிரி மட்டன்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா சில சமயங்களில் அந்த மட்டன் சரியான விதத்தில் நமக்கு வந்து வேகாது ஸோ அந்த மாதிரி வேகலை அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப நம்ம விசில் வச்சு அதை வந்து வேக வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே நமக்கு வந்து ரொம்ப டைமும் வந்து அதிகமாக எடுக்கும் இதுக்காக நீங்கள் வந்து மட்டன் வேக வைக்கும் போது நீங்கள் என்னென்ன மசாலாலாம் வந்து சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி எல்லா மசாலாவும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு தேங்காவோட ஓடு வந்து எடுத்துக்கோங்க நல்லா அதோட அந்த நாரெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மட்டன் விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு பாருங்கள் மட்டன் வந்து ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம் இல்லையா தேங்காய் போட அதை வந்து தூக்கி தூர போட்டுடலாம் ஸோ இது நமக்கு தேவைப்படாது மட்டன் வந்து குயிக்காக வேக வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேக வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கரைக்கிறதுக்கு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டு நம்ம தோசை மாவோட பதம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து வர்ற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்டு வந்து வீட்டில் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் நமக்கு வந்து அது பூந்தியெல்லாம் வந்து பொறிக்கும் போது ரொம்ப ரொம்ப நமக்கு மிஸ் ஆகிடும் ஸோ சரியான விதத்தில் வந்து லட்டு வரவே வராது இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான ஒரு லட்டு ரெசிபி வீட்டில் குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக பயப்படாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம அடித்து அதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல அந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஒரு விஸ்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எதில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து பூந்தி பொறிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த பூந்தி கரண்டிலாம் கடைகளில் விற்கும்ல அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கியே தேவையில்ல இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா நடுவில் ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கற மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுச்சு கடாய் வச்சு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை வந்து கர அதாவது நீங்கள் கை ஒரு விரல் வச்சு அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய்க்குள்ளே விடும்போது அந்த கையை வந்து கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து விழுந்துரும் நல்லா சுற்றி எண்ணெய் அந்த எண்ணெயில் ஃபுல்லாகவே வந்து பொரிகிற அளவுக்கு சுற்றி சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் வந்து செய்யலாம் பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே வந்து செய்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கடைகளில் வாங்கி நல்லாட்டா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேச்சஸ்ஸாக வந்து போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் ரொம்ப முறு மொறுன்னு பொரிகிற அளவுக்கெல்லாம் நம்ம விட வேண்டாம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஷேப் எப்படி வந்தாலுமே நம்ம வந்து கவலையப்பட வேண்டாம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி லட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி கப் வந்து எடுத்துக்கோங்க அந்த மிக்சி கப்பில் நம்ம இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ரெண்டு தடவை விட்டு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினா போதும் நம்ம வந்து சட்னி அரைக்கிற மாதிரி ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைச்சிடக்கூடாது ஸோ ஃபுல்லாகவே வந்து மாவு ஆகிடும் நீங்கள் வந்து நல்லா ரிவர்ஸ் மோடில் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பூந்தி லட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து தப்பவே தப்பாது ரொம்ப சூப்பரான டெக்ஸ்டர்லாம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஸோ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த பூந்தி எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து பாகு நம்ம ஒரு கப் மாவு எடுத்தோம் இல்லையா எனக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுமான அளவாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் இது வந்து நல்லா அந்த சுகர் வந்து கரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா லைட்டாக அந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காவை பிடிச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூந்தியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா விட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க கைவிடாமல் நல்லா அந்த மாதிரி கலரிகிட்டே இருங்க இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய நெய் சேர்க்க பிடிக்குன்னா அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் நல்லா அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிட்டே வருது இல்லையா சுகர் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வரும்போது நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லட்டுல வந்து என்ன மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்க விரும்புகிறீங்களோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி அப்படியே இறக்கி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கும் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது கையில் வந்து உங்களுக்கு பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு நமக்கு தாங்கும் இல்லையா அந்த அளவு வர்ற வரைக்கும் லைட்டாக ஆறுனா அவங்களுக்கு போதும் அதுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக லட்டோட ஷேப்பில் அழகாக பிடிச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்த உடனே செய்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து சடனாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னாலும் டக்குன்னு வந்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரொம்ப டேஸ்டியான லட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து லட்டு ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ